ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ பீஸ் ஃபுட் கேலி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜிடபிள்ஸ் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு பீன்ஸ் கேரட் அப்புறமா முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு வேணும்னா வேறு வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் கேபேஜ் அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ கேரட் சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால தான் இப்போ இது கூடவே பீன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க கேபேஜியும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு நீங்கள் இது கூடவே வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி எக்ஸ்ட்ராலாம் எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கலை கண்டிப்பாக தேவையான சில வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கார்ன் காளான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அளவெல்லாம் நான் எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் மூன்றரை கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதை ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சூப்பில் இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் தண்ணியை சேர்த்துக்கலாம் இது வந்து சூப் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது சூப் வந்து ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது இதை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா கொதித்து வருது இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட வெஜிடபிள் சூப் பெப்பர் ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு பவுலில் ஊற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபிஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்